தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹிண்டன்பர்க் என்ற முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கடந்த ஆண்டு ஜனவரியில் அறிக்கை வெளியிட்டது அதன் விளைவாக அதானி குழும பங்குகள் மதிப்பு கடும் வீழ்ச்சி அடைந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட அதானி நிறுவனங்களின் மொத்த சந்தை மதிப்பு ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஆறு லட்சம் கோடியாக இருந்தது ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபாய் கோடியில் இருந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி ஆறு லட்சம் கோடியாக குறைந்தது குறிப்பாக அதானி டோட்டல் கேஸ் பங்குகளின் மதிப்பு எழுபத்தி நான்கு சதவீதமும் அதானி எனர்ஜி சொல்யூஷன் பங்குகளின் மதிப்பு அறுபத்தி ஒரு சதவீதமும் வீழ்ச்சியடைந்தன அதானி போட்ஸ் தவிர மற்ற அதானி நிறுவனங்களின் பங்குகளை வாங்கிய முதலீட்டாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது அதேபோல இந்திய பங்கு சந்தையும் கடும் வீழ்ச்சி அடைந்தது அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது இந்நிலையில் ஹிண்டன்பர்க் கடந்த சனிக்கிழமை மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டு புயலை கிளப்பியது அதானி குழுமம் முறைகேடு செய்வதற்காக வெளிநாடுகளில் தொடங்கிய நிறுவனங்களில் செபியின் தலைவர் மாதவி புரிபுஜ் பங்குகளை வாங்கி குவித்துள்ளார் அதனால்தான் அதானி குழுமம் மீது செபி நடவடிக்கை எடுக்கவில்லை இது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என ஹிண்டன்பர்க் புதிய அறிக்கையில் கூறியிருந்தது இந்த அறிக்கை வெளியானதும் நடந்தது போல அதானி பங்குகள் மீண்டும் கடும் வீழ்ச்சி அடையுமோ என முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியில் இருந்தனர் ஆனால் சென்ற முறையைப் போல இந்த முறை பங்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை பங்கு சந்தை நிலவரம் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து பங்கு சந்தை நிபுணர்கள் கூறியதாவது சென்செக்ஸ் புள்ளிகள் சரிவை கண்டு தற்போது மீண்டும் ஏற்றம் பெற்றுள்ளது எண்பதாயிரம் புள்ளிகளை நெருங்க உள்ளது அதே நேரம் நிப்டி இருபத்தி நான்காயிரத்து நூறு புள்ளிகளில் உள்ளது இதன் மூலம் இந்திய பங்கு மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை என்பது தெளிவாகி உள்ளது இந்த முறை ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையால் இந்திய பங்கு சந்தையில் எந்த பாதிப்பும் இல்லை என பங்கு சந்தை நிபுணர்கள் கூறினர் ஹிண்டன்பர்க் அறிக்கையால் இந்திய பங்கு சந்தை பெரும் சரிவை சந்திக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் இன்று வர்த்தக தொடக்கத்தில் சரிவில் இருந்து பங்கு சந்தை அதிரடியாக மீண்டும் ஏற்றம் பெற்றது முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது